ஒரு நாள் அப்பா ஜோசப்பை சாப்பாடு கொடுத்து அண்ணனம்மாரை போய் பார்த்து விட்டு வர சொன்னார். பாருங்களேன், அவங்க சொன்ன வார்த்தை நீங்கள் கவனமாக கேட்கணும். நம்ம திரும்ப வாசிக்க தேவையில்லை, 100 முறை பிரசங்கம் பண்ணியிருக்கோம். அவன் தூரத்தில் வரும்போதே தன் சகோதரர் அவனை கண்டு, டே சொப்பனக்காரன் வருகிறான் என்று சொன்னார்கள். அமீன். அப்படின்னா என்ன திரும்ப அர்த்தம்? அவனை விட அவன் மேலே என்ன திரும்ப வெறுப்பு? அவன் மேலே கர்த்தர் வச்ச லட்சியக்கார, அவனுடைய டெஸ்டினி, அவனுடைய ட்ரீம், அதை தான் அவனுங்க விரும்பலை. ஆமீன். இவனு அதுக்கப்புறம் கீழே அண்ணனுங்க சொல்கிறாங்க, இவனை பிடிச்சி இன்னைக்கு நம்ம அடித்து இவனை கொன்னுப்பிடுவோம், இவன் தரிசனம் என்ன ஆகுதுன்னு. அங்கே ஜோசப்பல்ல முக்கியம், ஜோசப்பினுடைய தரிசனம் தான் முக்கியம். ஏன் பாஸ்டர் ஏன் எனக்கு நெருக்கம்? பக்கத்து ஒருத்தர் தட்டி கேளுங்களேன், ஏங்க எனக்கு இவ்வளோ நெருக்கம்? உன்னை குறித்து கர்த்தர் வச்ச சில கனவுகள் அவ்வளோ விலையேற பெற்றதாக இருப்பதனால தான் உனக்கு நெருக்கம்னு நம்புறவங்க மட்டும் ஒராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க? ஒராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? முதல்ல சொன்னாங்க சொப்பனக்காரன் வரான், இவன் சொப்பனம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போன்னாங்க. மூணாவது அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? அவன் கோட்டை கிழிச்சாங்க. எந்த கோட்டை? இப்போ சொன்னேனே, ஏன் கோட்டை கிழிக்கிறாங்க? கோட்டில் பர்பிள் இருக்குது, கோட்டில் ரெட் இருக்குது, கோட்டில் க்ரீன் இருக்குது, கோட்டில் ஒயிட் இருக்குது, கோட்டில் பிளாக் இருக்குது. இது எல்லாரும் போடுற கோட்டல்ல, இது அப்பாவும் மேலே ஏதோ ஒன்று வச்சிருக்கிறாரு, அதை கிளிக்க நினைக்கிறாங்க. நெருக்கத்தை சந்திக்கிறவர்களுக்கு ஜூன் மாதத்தில் சொல்லும் வார்த்தை, உங்களுக்கு வருகிற எந்த நெருக்கமும் காரணம் இல்லாமல் வரமில்லை. உங்க நெருக்கத்திற்கு காரணம் உங்க கோட்டுக்கு கலர் இருக்கு, உங்க கோட்டுக்குள்ள ஒரு லட்சியம் இருக்கு. இருக்கீங்களா? பொறாமின்னு சொல்ல மாட்டீங்களா? அதுக்கப்புறம் அவனை குழியில் போட்டுட்டு, அவனை குழியில் வச்சுட்டு இவனுங்கள்லாம் உட்காந்து நல்லா தின்னாங்களாம். அட ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சகோதரன் குழியிலிருந்தா சிரிக்கிற சகோதரர்கள் சிலர் இருக்கிறார்கள். சிலரை பார்த்துருக்கீங்களா? சிலரை பார்த்துருக்கீங்களா? அவங்க என்னைக்கு தெரியுமா கொண்டாடுவாங்க? உனக்கு எதாவது ஆனாதான் நான் சொல்கிறேன், நீங்கள் என்னை கவனிக்க கேட்க, ஆழமானவங்களாம் நம்ம வளர்ந்துட்டு இருக்கோங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சிலருக்கு என்னைக்கு தெரியுமா கொண்டாட்டம்? அன்றைக்கி பிரியாணிலாம் ஆச்சு நல்லா சாப்பிட, என்றைக்கு நீ என்னைக்கு குழியில் போகிற அன்றைக்கி தான். அப்படிப்பட்ட சில அண்ணன்மார்கள், உன் வியாபாரம் கவுந்தா அன்னைக்கு வீட்டில் பயங்கர பிரியாணி. அப்படிப்பட்ட சில அண்ணன்மார்கள் யோசிப்பிக்கு இருந்தார்கள். நல்லா கேட்கணும், இது தீர்க்க தரிசனம். அண்ணன்மார்களே, ஜோசப்பின் அண்ணன்மார்களே, இன்னைக்கு நீ தம்பிய குழியில வைக்கிற, ஆனா இன்னைக்கு நான் சொல்ற தீர்க்க தரிசனத்தை கேளுங்க. இன்னைக்கு குழியில வைக்கிற இந்த தம்பி உள்ள வச்சுட்டு குழியில போட்டுட்டு சாத்தானுடைய குழியில அவனை வச்சுட்டு நீங்க உட்காந்து பிரியாணி சாப்பிட்டா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, என் தேவன் எப்படிப்பட்டவர்னா, அவன் கையில ஆகாரத்தை கொடுக்கிற ஒரு நாள் வரும். ஒரு நாள், ஒரு நாள், ஒன் டே, 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 ஒன் டே. புரியல, புரியல, சிலர் புரியல, என்ன பேனு பாக்குறீங்க? இன்னைக்கு ஜோசப்ப குழியில வச்சுட்டு நீ உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நீ கொண்டாடுற, ஏன்னா அவன் வீழ்ச்சி உனக்கு சந்தோஷம், அவன் கோட்டை கிழிச்சது உனக்கு சந்தோஷம். ஆனா நீ உன புரிஞ்சுக்கணும், தேவன் அழைச்சு தேவன் கனவு கொடுத்த தம்முடைய ஜோசப்புகளுக்கு ஆகாரத்தை அவன் கையில வர்ற ஒரு நாள் வரும்போது, வந்ததா இல்லையா, வருமா இல்லையா, அந்த கையை என் பக்கமா நீட்டும் போது 3 முறை சொல்வேன், the day is coming, the one day is coming, the prophetic day is coming, the rhema day is coming. Worship you, we worship you, Lord.